இறையஸ்வில் பிரியமுள்ள அன்பு நண்பர்களே, இந்த நாளுக்குரிய இறை சிந்தனையோடு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, தீப்பெட்டியும் தீக்குச்சியும் பேசிக்கொண்டதாம். தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து சொன்னதாம், நாம் இருவருமே உராசி கொள்கிறோம், ஆனால் நான் மட்டும் பச்சு எறிகிறேன், நீ எப்படியே இருக்கிறாய் என்று கேட்டதாம். அதற்கு தீப்பெட்டி மிக அழகாக பதில் சொன்னதாம், ஆம் உண்மைதான், இருவருமே உராய்ப்பு தன்மை ஏற்படுகிறது இருவருக்கும், ஆனால் நீ பச்சு எறிகிறாய், காரணம் உன் தலையில கணம் இருக்கிறது. எங்கெல்லாம் தலை கணம் பிடித்தவர்கள் இருக்கிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் அமைதியாய் செல்கிற பொழுது நீங்கள் அடங்கி செல்கிறீர்கள் என்ற அர்த்தமே கிடையாது, ஆண்டவருக்காய் செல்கிறீர்கள் என்றே உணர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு சூழலிலே நான் தான் பெரியவன் என்று நினைப்பவர்கள் தான் அதிகம் விட்டு கொடுப்பது, மன்னிப்பது, தாட்சியோடு செல்வதெல்லாம் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிற கால சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இது மனங்களிலே வருத்தங்களை உண்டாக்கும் தான். தலைகணம் பிடித்தவர்களோடு இருக்கிற பொழுது, நான் தான் பெரியவள், நான் தான் பெரியவன் என்று இருக்கிற பொழுது அவ்விடங்களில் வாழ்வது சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் சொல்லுகிறேன் நண்பர்களே, என் நண்பன் ஒரு முறை என்னை பார்த்து சொன்னது, நாம் அமைதியாய் போகிறோம் என்பதால் அடங்கி போகிறோம் என்று அர்த்தமே கிடையாது, நாம் ஆண்டவருக்காய் செல்லுகிறோம். ஏன் தெரியுமா? ஆண்டவரும் இதைத்தான் செய்தார். அதுதான் இன்றைக்கு நற்செய்தி. மார்க் நற்செய்தி 3வது அதிகாரம் இறைவார்த்தை 22-30 வரை உள்ள இறைவார்த்தையில ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், இவன் பேய்களின் தலைவன், பெயெல்செபூலை கொண்டே பேய் ஓட்டுகிறான். நல்லது செய்கிறார் இயேசு, பேயை ஓட்டுகிறார் இயேசு, உதவி செய்கிறார் இயேசு, ஆனால் அங்கும் தலைகணம் பிடித்தவர்கள் தன்னை விட அதிகமா இவன் செய்கிறானே, நல்ல பேர் வாங்கி கொள்கிறான் என்று நினைத்து கொண்டு கங்கணம் கட்டி கொண்டு அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், இவன் பேய்களின் தலைவனை கொண்டே பேய் ஓட்டுகிறான். எனவே நண்பர்களே, இயேசுக்கே நடந்தது என்றால் உனக்கு நடக்கும், வாழ்கிற சூழல் நடக்கும். அது உங்க வீடாக இருக்கலாம், நீங்க வேலை செய்கிற தளமாக இருக்கலாம், நீங்க பழகுகிற உங்க நண்பர் வட்டாரங்களாக இருக்கலாம். எனவே அமைதியாக செல்லுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து போங்க, இந்நிலை மாறும். அதான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, மிக அழகாக ஆண்டவர் பதில் தருகிறார், உங்களை சார்ந்தவர்கள் பெய் ஓட்டுகிறார்களே, அவர்கள் யாரை கொண்டு பெய் ஓட்டுகிறார்கள் என்று கேட்கிறார். எனவே மீண்டும் சொல்லுகிறேன், அமைதியாய் போகிறோம் என்பதால் அடங்கி போகிறோம் என்ற அர்த்தம் கிடையாது, ஆண்டவருக்காய் போகிறோம். நீங்க ஆண்டவருக்காய் போய் பாருங்க, ஆண்டவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்களை உயர்த்துவார் என்பதை தீர்ணும். 2வது சிந்தனை, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்ற சுயாய்வு செய்து பார்ப்போம். அவங்க தலைகணம் பிடித்திருக்கிறார்கள், இவர்கள் தலைகணம் பிடித்திருக்கிறார் என்று சொல்வது எரிது, நான் எப்படி இருக்கிறேன் என்று சுயாய்வு செய்து பார்த்தல் என்பது மிக மிக கடினமானது. எனவே நம்மளும் யோசிப்போம், நாமும் சில இடங்களில் அப்படி தலைகணம் பிடித்தவர்களாக இருந்திருப்போம், நிச்சயமாய் இது நடந்திருக்கும். எனவே அவ்விடங்களெல்லாம் நினைத்து பார்த்து, ஆண்டவரே நான் இனிமே அப்படி இருக்க மாட்டேன், நான் தாழ்ச்சியோடு இருக்கிறேன், நான் இறங்கி போகிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபத்துல வைங்க. இந்த நாள் உங்களுடைய ஆசீர்வாதமாய் இருக்கும், அமைதியாய் போங்கள், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். எல்லாமல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பா. இயேசு கிறிஸ்து திருநாமத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் Thank you.